வணக்கம். வங்கக்கடலில் மீண்டும் புதிய காற்றழுத்தம் உருவாகியுள்ளதால் கடலோர மாவட்டங்களில் மிக கனத்த மழை பெய்யும், மேலும் பயங்கர காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் கடந்த வாரம் முதல் அடுத்தடுத்து 7 காற்றழுத்தங்கள் வங்கக்கடலில் உருவாகின. இவற்றின் காரணமாக புதுவை உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் புதுவை மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பெரும்பாலான இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. ராட்சத அலைகள் உயரமாக எழும்பி கரையில் மோதியது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் மேற்கு நோக்கி நகர்ந்தது. ஆனால் தென்கிழக்கு வங்கக்கடலில் இலங்கை அந்தமான் உள்ளிட்ட கடல் பரப்பு முதல் தெற்கு ஆந்திரா கடல் பரப்பு வரை புதிய காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இதனால் புதுச்சேரி தமிழகம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் மற்றும் பயங்கர காற்று வீசும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுவரை ஒரே மாதத்தில் புதுவையில் 619 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என பதிவாகியுள்ளது. இது சராசரி அளவை விட அதிக அளவாகும். மேலும் பருவமழை தொடரவும் வாய்ப்புள்ளது என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா மேற்கொண்டார். புதுவை மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான சுப்பையா நகர், ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அங்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். மேலும் அங்கு தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றிட நடவடிக்கை எடுத்தார். அப்போது தொகுதி திமுக நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி பெரம்பை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் மடக்கி விசாரித்தார். விசாரணையில் அவர்கள் வில்லினூர் அம்மன் நகரைச் சேர்ந்த சரவண சந்திர பிரகாஷ், செந்தில்குமார் என்பதும் இருவரும் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக இவர்களால் திருடப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சமீப காலமாக புதுவையில் மோட்டார் சைக்கிள் திருட்டு அதிகரித்து உள்ளது. இதனை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர்கள் 1க்கும் மேற்பட்ட பூட்டுகளை பயன்படுத்தி வாகன திருட்டை தடுக்கலாம். புதுவை ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கேக் மிக்சிங் திருவிழா புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரின் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு அருகேயுள்ள ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களை முன்னிட்டு கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கேக் தயாரிக்கும் பணியின் முதற்கட்டமான செர்ரி போன்ற பழங்களை உலர வைத்து அதனுடன் மதுபான வகைகளையும் சேர்க்கும் கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது. விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் தரின் தலைமை தாங்கினார். முன்னதாக ஓஷன் ஸ்ப்ரே நிறுவனத்தின் மேலாண் இயக்குநரும் லட்சுமி ஜுவல்லரியின் உரிமையாளருமான நவீன் பாலாஜி, நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நடராஜன், ஓட்டலின் மேலாளர் பரத் சந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டலின் அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் மேலாளர் செய்திருந்தனர். இன்னைக்கு வந்துட்டு ஓஷன் ஸ்ப்ரேல வந்துட்டு இந்த கேக் மிக்சிங் இவெண்ட் நடந்தது. கேக் மிக்சிங் இவெண்ட் வந்துட்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர் முன்னிட்டு இந்த கேக் மிக்சிங் இவெண்ட் நடந்தது. மொத்தமா ஒரு 20 kg ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு சேர்த்து நாங்க இது ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்கு வந்துட்டு இந்த கேக் வந்துட்டு நாங்க இங்க வந்து சர்வ் பண்ணுவோம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு போலீசார் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து SSP அதுல் கத்தாரி கமாண்டோ படைக்கு விளக்கி கூறினார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு புதுவையில் SSP அதுல் கத்தாரி தலைமையில் போலீசார் அணிவகுப்பு நடத்தினர். டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுவையில் DGP வர்மா உத்தரவுக்கிணங்க SSP அதுல் கத்தாரி தலைமையில் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தெற்கு, வடக்கு, கிராமப்புற காவல் சரக பகுதிகளில்
வாகன சோதனை, விடுதிகளில் சோதனை, பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவில்களில் கண்காணிப்பு என அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவுரை வழங்க எஸ்எஸ்பி அதுல் கத்தாரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்தார். அங்கு எஸ்பி நந்தகோபால், இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன், பாஸ்கரதாஸ், குணசேகரன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், போலீசார், ஐஆர்பி காவலர்கள், கமாண்டோ படையினர் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு எஸ்பி சிவதாசன் தலைமையில் புதுவையில் விடிய விடிய வாகன சோதனை நடைபெற்றது. டிசம்பர் 6 இதனை யாரும் மறக்க முடியாது. பாபர் மசூதி இடிப்பு தினமான அன்று நாட்டின் பாதுகாப்பு கருதி அனைத்து மாநிலங்களிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுவை எஸ்எஸ்பி அதுல் கத்தாரி உத்தரவின் பேரில் அந்தந்த பகுதி எஸ்பிக்கள் வாகன சோதனையில் விடிய விடிய ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் தலைமையில் நேற்று இரவு விடிய விடிய வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. புதுவை மாநில முக்கிய பகுதியான நேரு வீதி சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் எஸ்பி சிவதாசன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல ரூரல் எஸ்பி தெய்வ சிகாமணி தலைமையிலும் வாகன சோதனை நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டையில் கணவருடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி பட்டதாரி பெண் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ் என்பவரின் மகள் அகிலா பிஏ பட்டதாரி, இவருக்கும் திருவள்ளுவர் நகர் துலுக்கானத்தம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த பரேஷ் உதயகுமார் என்பவருக்கும் 2006 திருமணம் நடந்தது. 3 மனைவி அகிலாவுடன் குடும்பம் நடத்திய பரேஷ் உதயகுமார் பின்னர் பிரான்ஸ் சென்று விட்டார். அகிலா தொடர்ந்து தன் மாமியார் வீட்டிலேயே இருந்து வந்தார். அவருக்கு திருமணத்தின் போது 20 பவுன் நகையும் 3 லட்சம் ரூபாயும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. மேலும் 20 பவுன் நகை வரதட்சணையாக வாங்கி வரும்படி அவரது மாமியார் எலோன் பரேஷ் மற்றும் பரேஷ் உதயகுமாரின் தங்கைகள் விஜயராணி பரேஷ், விஜயா தீபா பரேஷ் ஆகியோர் அகிலாவை கொடுமைப்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் அகிலா தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் கணவருடன் சேர்த்து வைக்கும்படியும் புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கில் அகிலாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதனால் தன் மாமியார் வீட்டிற்கு சென்றார். ஆனால் அவரது மாமியார் வீட்டினர் அவளை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அகிலா தன்னை கணவரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தார். தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று உண்ணாவிரதத்தை கைவிடும்படி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டேன் என்று அகிலா கூறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.